வணக்கம், ப்ளூ ஸ்கை செய்திகள். என்னை தமிழின துரோகி என்று சொல்கிறார்கள். நான் தமிழை வளர்த்துதான் வருகிறோம். ஆனால் தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 47,000 மாணவர்கள் தோல்வியடைந்தனர். 12ஆம் வகுப்பில் 50,000 மாணவர்கள் பரீட்சைக்கே போகவில்லை. ஆக தமிழை யார் வளர்க்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும் என தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் தேசிய கல்விக் கொள்கையின் 3ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இவ்விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்போது, புதிய கல்விக் கொள்கைக்காக தாய்மொழி கல்வியை ஊக்கப்படுத்துகின்றது. தமிழ் என்று சொல்பவர்கள் எல்லாம் தாங்கள் பிள்ளைகளை தமிழ் வழி கல்வி பயில வைப்பதில்லை என்றார். மேலும் முதலமைச்சரை தலையாட்டி பொம்மையாக இருப்பதாக கூறிய தமிழக பாடநூல் கழக தலைவர் லியோனியின் பேச்சை நான் கண்டிக்கிறேன் என்றும், யார் யாருக்கோ வாலாட்டி கொண்டு தற்போது தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் பதவியில் உள்ளவர்கள் நமது முதல்வரை பற்றி விமர்சிக்க தகுதியில்லை என்றும் கூறினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுச்சேரியில் தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தை கைவிட்டதால் என்னை தமிழின துரோகி என்று சொல்கிறார்கள். தமிழகத்தில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 47,000 மாணவர்கள் தோல்வியடைந்திருக்கின்றனர். 50,000 மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் தமிழ் பாடத்தில் தோல்வியடைந்திருக்கின்றனர். இதில் யார் தமிழின துரோகி, மாணவர்களை எந்த விதத்தில் பயிற்றுவிக்கிறார்கள் என்பதை அவர்களே சொல்ல வேண்டும் என்று அவர், CBSE பாடத்திட்டம் 22 மொழிகளில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதில் தமிழ் எந்த இடத்திலும் விடுபட்டு விடக்கூடாது என்பதில் உறுதியான நிலைப்பாட்டை நான் எடுத்து வருகிறேன். புதுச்சேரியில் அமல்படுத்திய CBSE பாடத்திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது என்றும் கூறினார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் குபேர் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பாக அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். புதுச்சேரியில் முதல் தடவையாக முதலமைச்சரான சுதந்திர போராட்ட வீரர் குபேர் பிறந்த நாளையொட்டி அரசு சார்பாக விழா நடைபெற்றது. இதனையொட்டி பாரதி பூங்கா அருகே உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி தலைமையில் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் மற்றும் நீலகங்காதரன் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளரை அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி அதிமுக சார்பில் DGPயிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக உள்ள திண்டுக்கல் லியோனி சிறப்பு பேச்சாளராக கலந்து கொண்டு, இதில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பற்றி தரக்குறைவாக அநாகரிகமான முறையில் விமர்சனம் செய்துள்ளார். இதனை கண்டித்து புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் புதுச்சேரி அதிமுகவினர் கட்சி நிர்வாகிகளுடன் DGP சீனிவாசன் சந்தித்து புகார் மனு அளித்தனர். மேலும் திமுக பேச்சாளர் மீது இந்திய தண்டனை சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக சார்பில் கோரிக்கை மனு வைத்தனர். மணிப்பூரில் நடைபெற்ற கலவரத்தை கண்டித்து புதுச்சேரியில் பன்னாட்டு மனித உரிமை கழகம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மணிப்பூர் மாநிலத்தில் பெண்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறையை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுவை மாநிலத்தில் பன்னாட்டு மனித உரிமை கழகம் சார்பாக அண்ணாசிலை அருகே மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பன்னாட்டு மனித உரிமை கழகத்தின் மாநில தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கினார். மேலும் இதில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வாழைக்குளம் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ ஐயனாரப்பன் கோவிலில் 95வது ஆண்டு செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர். புதுச்சேரி அப்பாவூர் நாகர் வாழைக்குளம் அருள்மிகு செங்கழுநீர் அம்மன் திருக்கோவில் முன் மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயத்தில் 95வது ஆண்டு செடல் வைபவத்தை முன்னிட்டு கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சந்தன காப்பு, மலர்பந்தல் அலங்காரம், அபிஷேகம் மற்றும் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று செடல் போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வாழைக்குளம் உள்ளிட்ட சுற்றுப்புறங்களில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அழகு குத்தி நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
நடிகர் தனுஷ் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி இளைய சூப்பர் ஸ்டார் தனுஷின் கொலை ரசிகர் மன்றம் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி இளைய சூப்பர் ஸ்டார் தனுஷ் ரசிகர்கள் கலை மன்றம் ராஜ்பவன் தொகுதி சார்பில் நடிகர் தனுஷ் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி அகில இந்திய தலைவர் சுப்பிரமணிய சிவா மற்றும் செயலாளர் ராஜா ஆலோசனைப்படி புதுச்சேரி மாநில தலைவர் சதீஷ்குமார் தலைமையில் சோலை நகர் பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுவை மாநில தலைவர் சதீஷ்குமார் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் புதுவை மாநில தெற்கு இணையதள செயலாளர் மணி மற்றும் ராஜ்பவன் தொகுதி தலைவர் ஆரி செயலாளர் தினேஷ் பொருளாளர் எஜேஜேஷ் மற்றும் உறுப்பினர்கள் ஜோசப் மோகன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாஸ்கோ நிறுவனம் மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறையுடன் இணைந்து நடத்தும் வாஸ்கோ ஷாப்பிங் கார்னிவல் நிகழ்ச்சி சனி ஞாயிறு இரு நாட்கள் ஆனந்தா திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. வாஸ்கோ நிறுவனம் மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறையுடன் இணைந்து நடத்தும் வாஸ்கோ ஷாப்பிங் கார்னிவல் எக்ஸ்போ நிகழ்ச்சி நாளை சனிக்கிழமை 29ஆம் தேதி துவங்கி ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி ஆகிய இரு நாட்கள் ஆனந்தா திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இதுகுறித்து அதன் ஒருங்கிணைப்பாளர் செய்தியாளர் சந்திப்பில் கூறும்பொழுது, வாஸ்கோ நிறுவனம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெறும் ஷாப்பிங் கார்னிவல் நிகழ்ச்சி சனி ஞாயிறு ஆகிய 2 தேதிகளில் நடைபெற உள்ளது. இதில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வணிகர்கள் பல்வேறு வகையான பொருட்களை ஸ்டால்கள் அமைத்துள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைக்க உள்ளதாகவும் இதில் புதுச்சேரி முக்கிய தலைவர்கள் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். ஈசிபை தனது முதல் கடையை புதுச்சேரியிலும் 141வது கடையை இந்தியாவில் திறந்துள்ளது. புதுச்சேரி ஜூலை 28 துபாயை தளமாக கொண்ட சில்லறை வணிக நிறுவனமான லேண்ட்மார்க் குரூப் புதுச்சேரியில் எம்ஜி ரோடு பாரதிதாசன் மகளிர் கல்லூரிக்கு எதிரே உள்ள தனது முதல் ஏசி ஸ்டோரை திறந்துள்ளது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடையை திறந்து வைத்தார். புதிய ஏசி பை ஸ்டோர் 8000 சதுர அடியில் பறந்து விரிந்துள்ளது மற்றும் பல்வேறு வகைகளில் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான நவநாகரிக ஆடைகளை வழங்குகிறது. ஸ்டோர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சேகரிப்பை வெறும் ₹100 முதல் வழங்குகிறது. 199 மற்றும் குழந்தைகள் உடை ₹69 முதல் லைஃப் ஸ்டைல் மேக்ஸ் ஈசி பை ஸ்டார் ஹோம் சென்டர் ஸ்பிளாஸ் போன்ற சில்லறை வடிவங்களுக்கு பெயர் பெற்ற குழு நாட்டின் முன்னணி சில்லறை விற்பனை குழுக்களில் ஒன்றாகும். ஈசிபையின் தலைமை செயலர் அதிகாரி கரண் மேத்தா அறிமுகம் குறித்து கருத்து தெரிவிக்கையில், புதுச்சேரியில் எங்களது முதலாவது ஸ்டோரையும் நாட்டில் எங்களது 141வது ஸ்டோரையும் திறப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் புதிய ஸ்டோர் முழு குடும்பத்தின் ஃபேஷன் தேவைகளை மலிவு விலையில் வழங்குகிறது. அங்கு வாடிக்கையாளர்கள் ₹699 கீழ் ஏராளமான ஸ்டைல்களை பெறலாம் என்று கூறியுள்ளார். புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டை எடுத்துவிட்டு புதிதாக கட்ட எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற 31ஆம் தேதி கருப்பு கொடி ஏந்தி முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் குபேர் அங்காடி என அழைக்கப்படும் பெரிய மார்க்கெட்டை எடுத்துவிட்டு 35 கோடி ரூபாய் செலவில் புதியதாக வணிக வளாகம் கட்ட அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு வியாபாரிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் அடுத்த வாரம் பெரிய மார்க்கெட் புதிய கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற உள்ளது. இந்த நிலையில் பெரிய மார்க்கெட் வியாபாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் பெரிய மார்க்கெட்டை எடுத்துவிட்டு புதியதாக மார்க்கெட் கட்டுவதை எதிர்த்து கலந்தாலோசனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சேது செல்வம், புதுச்சேரியில் பெரிய மார்க்கெட்டை நல்ல நிலையில் உள்ளது, ஆனால் அதை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் எடுத்துவிட்டு மீண்டும் புதிதாக கட்டப்போவதாக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி செய்யும் பட்சத்தில் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். எனவே பெரிய மார்க்கெட்டை இடிக்காமல் தற்போது உள்ள நிலையிலேயே புதுப்பித்து வழங்க வேண்டும். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பெரிய மார்க்கெட்டை எடுத்துவிட்டு புதிதாக அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற 31ஆம் தேதி கருப்பு கொடி ஏந்தி அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்த அவர் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் தெரிவித்தார்.
தேசிய கல்விக் கொள்கையில் பள்ளி படிப்பு மட்டுமின்றி தொழில் சார்ந்த படிப்புகளையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வருவதாக கேந்திர வித்யாலயா பள்ளி முதல்வர் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கேந்திர வித்யாலயா பள்ளியின் முதல்வர் ஸ்டீச்சோஸ் மேத்யூ, புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கை 2020 திறம்பட செயல்படுத்துவதன் மூலம் கல்வியின் அடிமட்ட நிலை மறுவரையறை செய்வதற்கும் இந்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பாராட்டினார். மேலும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு புதிய பார்வை என்ற இந்த தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்த அவர், இந்தியா முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 49 பள்ளிகளில் கேந்திர வித்யாலயா பள்ளி நம்பர் 1 இருப்பது பெருமைக்குரியது என்றார். மேலும் தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை பின்பற்றப்படுவதாகவும் மாணவர்களுக்கு தொழிற்கல்வியை ஊக்கப்படுத்தி வருகிறது என்றும் குறிப்பிட்டார். இடைநிற்றல் மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தட்டச்சு, மண்பாண்டங்கள், முகமூடி தயாரித்தல், தையல், எம்ப்ராய்டரி, அழகு கலை போன்ற சில தேவையான படிப்புகளை கற்றுக் கொடுத்து தொழில் சார்ந்த பாடமாகவும் நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி காம்பக்ஸ் சார்பில் வழக்கறிஞர் சிவகணபதியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஜூலை 28 வெள்ளிக்கிழமை காலை 11 மணி அளவில் காமாட்சி அம்மன் கோவில் வீதி RTN சிவகணபதி இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு ப்ரெஷர் குக்கர், சர்க்கரை மற்றும் 4 தள்ளுவண்டி ஆகியவை ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. முன்னதாக மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு, தங்கத்தேர் இழுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள பொன்னு மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சடல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி மாத பிரம்மோற்சவம் புதுவை மாநிலம் முழுவதும் பல்வேறு அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பொன்னு மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி 2 நிலையை விட்டு சடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், ஈரம் பவுண்டேஷன் நிறுவனர் ராஜேந்திரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.